ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுக்கு முன்னாடி வந்திருந்த வீடியோல பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்திருந்தோம் இந்த வீடியோல நம்ம லிமிடேஷன்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தா நம்ம யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்றோம் லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா ஒரே மாதிரி எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் வந்து ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாதிரி பங்கன் பண்றாங்க

கிடையாது எயிட்டீன் இயர்ஸ் முடிஞ்சா யார் வேணா மெம்பரா சேர்ந்துக்கலாம் நெக்ஸ்ட் ஃபெயிலியர் டு கண்ட்ரோல் அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன் ஸ்பெகுலேஷன் அப்படின்னா நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ் ஏறி இறங்குறதுக்கு தகுந்தபடி செக்யூரிட்டிஸ் வாங்கி வித்து அது மூலமா ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதா ஸ்பெகுலேஷன் ஆக்சுவலி ஸ்பெகுலேஷன் நல்லதா அப்படின்னு கேட்டா ஒரு எக்கானமிக்கு ஸ்பெகுலேஷன் நல்லதா ஏன்னா பிரைஸ் பிளக்சுவேஷன் வராம கண்ட்ரோல் பண்றாங்க விலை ஏறி இறங்காம அதை ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதே மாதிரி டிமாண்ட் அண்ட் சப்ளையும் வந்து ஈக்குவலா மெயின்டைன் பண்ண முடியுது இந்த ஸ்பெக்குலேஷன் இருக்கிறதுனால ஆனா அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன் நல்லது இல்ல அன்ஹெல்தி ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா இப்ப நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்பெகுலேட்டர்ஸ் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரே அடியா வாங்குறாங்க இப்ப ஒரே அடியா ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் நிறைய பேர் வாங்குறப்ப என்ன ஆகும்னா ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்ட் வரும் ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறப்ப அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா எல்லாமே எல்லா செக்யூரிட்டிஸும் வித்துட்டாங்க பிரைஸ் ரொம்ப ஹை பீக்கில் இருக்கிற டைம்ல இந்த ஸ்பெகுலேட்டர்ஸ் அவங்க வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் ஒரே அடியாக வித்துருவாங்க அது மூலமா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் ஆனால் விலை ஏறுதுன்னு நினைச்சு வாங்கின மற்ற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஏமாந்துருவாங்க இது வந்து ஒரு அன்ஹெல்தி ஸ்பெகுலேஷன் அன்ஹெல்தி ஸ்பெகூலேஷன் எல்லாம் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை நெக்ஸ்ட் அலவிங் ஒன் சார்ஜ் பிளேஸ் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ஒரு இடத்துல ஒன்னுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ட்ரேடிங் சார்ஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சார்ஜ் கலெக்ட் பண்றாங்க நோ ப்ராப்பர் ரெகுலேஷன் லிஸ்டிங் ஆன் தி ஸ்டாக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பேரை எக்ஸ்சேஞ்சோட ட்ரேட் லிஸ்ட்ல சேர்த்துக்கிறது தான் லிஸ்டிங் கம்பெனியோட பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட்ல இருந்தாதான் அந்த கம்பெனியோட செக்யூரிட்டிஸை அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்கவோ விற்கவோ முடியும் இப்போ அந்த லிஸ்டிங்க்கு வந்து ப்ராப்பர் ரெகுலேஷன் கிடையாது எந்த கம்பெனி வேணா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிக்கலாம் பெரிய அளவில் அவங்க அதுக்கு ரெகுலேஷன்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது நெக்ஸ்ட் நான் இன்சிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் இந்த கேஸ் ஆஃப் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சஸ் மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னு இப்போ என்னோட அக்கௌண்ட்ல வந்து நான் ஒரு செக்யூரிட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்ப மினிமம் அமௌண்ட் நான் அந்த அந்த கொடுக்கணும் செக்யூரிட்டி வாங்குறதுக்கு நான் கொடுக்க வேண்டிய மினிமம் அமௌண்ட் எவ்வளவோ அதுதான் மார்ஜின் ரிகர்மெண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணியிருக்கணும் இனிஷியலா மினிமம் நான் எவ்வளவு கொடுக்கணும் ஒரு செக்யூரிட்டி வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த புரோக்கருக்கு மினிமம் அமௌண்ட் எவ்ளோ கொடுக்கணும் அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்னுடைய அக்கௌண்ட்ல வச்சிருக்கணும் அதுதான் மார்ஜின் ரிகர்மெண்ட்ஸ் அதுக்கு வந்து எந்த ஒரு இன்சிஸ்டன்ஸும் கிடையாது நான் இன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை வலியுறுத்துறது கிடையாது இவ்வளவு மார்ஜின் வந்து அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துறது கிடையாது ஆனா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா செபி வந்து நிறைய இந்த ரூல்ஸ்ல வந்து மாடிபிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சோ ஆல் தீஸ் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஐ ஃபோகா டு டெல் திஸ் ப்ரொடியூஸ் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் சோ இது வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது த்ரீ மார்க்ஸ்ல வந்தா த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதுங்க பாயிண்ட்ஸ் எழுதுங்க ஐ திங்க் ஃபஸ்ட் ஃபைவ்ஸ் வில் பி ஈஸி நெக்ஸ்ட் வில் சி தரேட்டர்ஸ் இன் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல முன்னாடி ஒரு ஒரு வாட்டி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்மள மாதிரி ஆளுகள் எல்லாம் ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல நேரடியா போய் செக்யூரிட்டீஸ் வாங்கவோ விற்கவோ முடியாது அப்ப யாருக்கெல்லாம் ஸ்டாக் எக்ஸேஞ்சில் போய் ட்ரேட் பண்ண முடியுமோ அவங்க தான் ஆப்ரேட்டர்ஸ் இன் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ்னா மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ் அப்படின்னு ரெண்டு ஹெட்டிங்ல கிளாசிஃபை பண்றோம்

அது மூலமா ஒரு டிரான்சாக்ஷன் டீல் அப்படிங்கறது அந்த டிரான்சாக்ஷனை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க ப்ரோக்கர்ஸ் சார்ஜ் கமிஷன் ஃபார் த சர்வீஸ் அது போக அவங்க செய்யக்கூடிய இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீயா செய்யறது கிடையாது அதுக்கு வந்து ஒரு கமிஷன் வாங்குறாங்க ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கனெக்ட் பண்றது மட்டும் கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க பிரைஸ் எப்படி ஆகும் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால வந்து அவங்களால வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு தேவையான அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு அவங்களால முடியும் நம்ம எந்த ஒரு அட்வைஸ் வேணும்னாலும் அவங்க வந்து நமக்கு சொல்லி தருவாங்க நெக்ஸ்ட் ஜாபர்ஸ் ஜாபர்ஸ் அப்படிங்கிறவங்க புரோக்கர்ஸ் வந்து மற்றவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண ஹெல்ப் பண்றாங்க ஆனா ஜாபர்ஸ் அப்படிங்கிறவங்க சொந்த தேவைக்காக பிசினஸ் பண்றவங்க மர்ச்சன்ஸ் டீலிங் இன் ஷேர்ஸ் டிபென்ஜர்ஸ் ஆஸ் இன்டிபென்டன் ஆபரேட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு மிடில் மேனை வச்சு அவங்க ஆபரேட் பண்றது கிடையாது அவங்களே அவங்களுடைய பிசினஸ் அவங்களுடைய டிரான்சாக்சன்ஸ் நடத்திக்கிறாங்க ஒரு யூஸ் பண்றது கிடையாது செக்யூரிட்டிஸ் ஆன் தர் ஓன் பிஹாப் அண்ட் ட்ரை டு ஏர்ன் த்ரூ பிரைஸ் சேஞ்சஸ் இவங்க வந்து இவங்களுடைய தேவைக்கு தான் செக்யூரிட்டிஸ் வாங்கி வைக்கிறாங்க பிரைஸ் இறங்குறது தகுந்தபடி அவங்க வந்து ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்றாங்க ஜாபர்ஸ் கெனாட் டீல் ஆன் பிகாப் ஆஃப் தி பப்ளிக் மற்றவங்களுக்கு வேண்டி டிரான்சாக்சன்ஸ் மத்தவங்களுக்கு நடுவுல வந்து புரோக்கர் என்ன செய்யறாங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இன்டர்மீடியரியா இருக்காங்க வேண்டி அவங்க டீல் பண்றாங்க ஆனா ஜாபர்ஸ் அப்படி செய்ய முடியாது பையர் அண்ட் செல்லர்க்கு நடுவுல இன்டர்மீடியரியா இருக்க முடியாது மற்றவங்களுக்கு டிரான்சாக்சன் செய்ய ஹெல்ப் பண்ண முடியாது அது மாதிரி இவர் அந்த மாதிரி செஞ்சு கமிஷன்லாம் வாங்கக்கூடாது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் நடுவுல இன்டர்மீடியா இருந்து மற்றவங்களுக்கு டிரான்சாக்ஷன் செய்ய ஹெல்ப் செய்யறவர் புரோக்கர் தன்னுடைய தேவைக்காக டிரான்சாக்சன் ஜாபர் ஒரு டூ மார்க் ஹூஸ் அ ப்ரோக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு டூ மார்க் கொஸ்டின் இருக்கு நெக்ஸ்ட் ரெமிசியர் அப்படிங்கிறவங்க மெம்பர்ஸ் ஆர்டர் ஏஜென்ட் ஆத்தரைஸ்டு கிளர்க்கிறவங்க மெம்பர்ஸ் ஆர்டர் எம்ப்ளாயிஸ் அது ஞாபகத்தில் அப்படிங்கிறவரு இவர் வந்து மெம்பர்ஸோட ஆர்டர் ஏஜென்ட்

So hope you all understood about the operators of stock exchange. Thank you all.